ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் ஏகே, நீங்கள் பார்க்குறது ஏகேடர் தமிழ். மறுபடியும் உங்கள் அனைவரையும் இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூஸ் ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம். என்னையா ஏதோ ட்ரேடிங் வியூலாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியும், இந்த நாலேஜ் கண்டிப்பாக இருக்கும், ட்ரேடிங் வியூட நாலேஜ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பிகினர்ஸ்க்கு உண்டான வீடியோ. ஸோ இந்த ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிடுறேன். ட்ரேடிங் வியூனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நான் ஒரு இப்போ ஸ்டாக் எடுத்துக்கிறேன், ஒரு ரிலையன்ஸ் ஸ்டாக் எடுத்துக்கிறேன், அதை அனலைஸ் பண்ணணும்னு சொல்கிறோம்ல. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல்ஸ். ஸோ அந்த டெக்னிக்கல் அனலைஸ் எங்கே பண்ணும், அனாலிசிஸ் எங்கே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம் அந்த டெர்மினல் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதுக்குண்டான வீடியோ தான் இது. ஸோ நம்ம அனலைஸ் பண்ண போகிறது கிடையாது, என்னென்ன டூல்ஸ் இப்போ சப்போஸ் வந்து அந்த டெக்னிக்கல் அந்த டெர்மினல் எடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அது நிறைய டூல்ஸ்லாம் இருக்குது. இப்போ ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு டைம் ஃப்ரேமுக்கு ஒரு ஒரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த பேட்டர்னுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு டூல் தேவைப்படும். ஸோ அந்த டூலுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நம்ம இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். அனலைஸ் பண்ண போகிறதில்ல இந்தந்த பேட்டர்னுக்கு இந்தந்த டூல்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்ற ஒரு நாலேஜ் மட்டும்தான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அடிமட்டத்துலேருந்தே போட்டுட்ருக்கோம், பேசிக்லேருந்து ரொம்ப ரொம்ப பேசிக்லேருந்து நம்ம போயிட்டுருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பிகினர்ஸாக ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி வராங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் அவரோட டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகேங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா டேரெக்டாக கூகுள் டெர்மினலில் வந்துருங்க. வந்துட்டு ட்ரேடிங் வியூ அப்படி டைப் பண்ணி அது மாதிரி பாப்பா பார்க்கும். ஸோ அதில் என்ன பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வருதுங்களே, ட்ரேடிங் வியூ ட்ராக் ஆல் மார்க்கெட்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபஸ்ட்டு இதாங்க ட்ரேடிங் வியூட டெர்மினல் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் நீங்கள் ரெண்டு விதமாக போகலாம். ஒன்று இந்த சார்ட்னு தெரியுது பார்த்தீங்களா, இந்த சார்ட் வழியாகவும் உள்ளே போகலாம், அப்படின்லாம் சர்ச் மார்க்கெட்ஸ் ஏர் அப்படி இருக்கு பாருங்கள். இங்கேயே நீங்கள் என்ன பண்ணலாம்னா இது வழியாகவும் உள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ரிலையன்ஸ் மார்க்கெட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறோம்ல. இப்போ என்ன பண்ணுறீங்க, இங்கே போயிட்டு நீங்கள் ரிலையன்ஸ்னு டைப் பண்ணுங்கள். ரிலையன்ஸ்னு டைப் பண்ணோன்னே இது மாதிரி வருதுங்களா, என்எஸ்சி பிஎஸ்சின்னு இருக்கும். நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு என்எஸ்சின்னு பார்த்துட்டு அதில் அது லான்ச் சார்ட்னு இருக்குது, அதை அப்படியே கொடுங்க. ஓகேங்க, இதாங்க ரிலையன்ஸ் சார்ட்டோட வியூ இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நாலு செக்மெண்ட் மாதிரி பிரிச்சுப்போம். இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த அப்பர் சைடு, அது ஒரு சைடும், நெக்ஸ்ட் இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள் இந்த சைடு, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இதுவும் இதை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த நம்பர்ஸ், இதை இந்த டேட்ஸ் கீழே இருக்குது பாருங்கள், இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த சைடில் இருக்கிறதுலாம் பார்ப்போம், இந்த வாட்ச் லிஸ்ட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது இந்த நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 2000, 1800, 1600, 1400 இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இதோட ப்ரைஸ், இந்த ப்ரைஸ் மூமெண்ட்டை தான் என்ன பண்ணணும்னா அது நம்மளுக்கு வந்து டிஃபைன் பண்ணுது. இந்த வெர்டிகலாக இருக்குது பாருங்கள், இந்த வெர்டிகலாக இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அதை பற்றி தான் சொல்லுவோம். சப்போஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து 2712 அப்படின்றது வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த கீழே இருக்குல்ல 2018 June, 2019 June, 2020 June இதெல்லாம் வந்து அந்த அதோட டேட்ஸ். ஸோ 2020 June வந்து சப்போஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 1400 ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்ற மீன் பண்ணுறது தான் இது. நம்ம அப்படி தான் வந்து இந்த எக்ஸாக்சைஸில் வச்சு பார்த்துக்கணும், இந்த இந்த கர்சரை வச்சுட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த ஹாரிசோண்டல் அண்ட் வெர்டிகல். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பாருங்கள், இந்த ரிலையன்ஸ்னு இருக்கா, இந்த ரிலையன்ஸில் வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வேறு எதனா நீங்கள் ஸ்டாக் அனலைஸ் பண்ண போ அப்படிங்கன்னா அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு டாட்டா பவரோ இல்லை டாட்டா ஸ்டீலோ வேணும்னா இங்கே டாட்டா ஸ்டீல் நீங்கள் அடிச்சிங்கன்னா டைரெக்டாக அது வந்து உங்களுக்கு லிங்க் ஆகும், தெரியுதுங்களா? நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அந்த சார்ட்டோட அந்த சார்ட் வந்து இங்கே லோட் ஆயிரும். ஸோ அதுக்குண்டான நீங்கள் சார்ட் வேறு எதனா அனலைஸ் பண்ண போனால் அதுக்குண்டானது. நெக்ஸ்ட் இந்த எம்னு இருக்கும் பாருங்கள், இதாங்க நம்ம மெயின், ரொம்ப இந்த அனலைஸுக்கு ரொம்ப மெயின் வந்து இந்த டைம் ஃப்ரேம் சொல்லுவாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைம் ஃப்ரேம்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் 1 செகண்ட்லேருந்து அப் டு 1 மந்த் வரைக்கும் இருக்குது. சப்போஸ் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இப்போ நம்ம வச்சுக்கிது பார்த்தீங்கன்னா 1 மந்தோட சார்ட், 1 மந்த் அப்படின்னா இந்த கேண்டில்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டில் இப்போத்தீங்க நீங்கள் தெரிஞ்சிக்க இந்த கேண்டில் போட்டு என்ன புதுசாக அது ரெட்டு பிளாக்கு ரெட் அண்ட் க்ரீன் இருக்குன்னு சொல்லிட்டு குழப்பிக்கிதாக இல்லை. நம்ம ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ரொம்ப கிட்டவே இப்போ நெக்ஸ்ட் வீடியோவே நான் கிட்டத்தட்ட அந்த வீடியோ நான் போட்டுருவேன், கேண்டில்ஸோட வீடியோ. ஸோ அதில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு டெப்த்தான நாலேஜ் கிடச்சிக்கும். இப்போத்தையும் இந்த டூல்ஸ் மட்டும் நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மந்த்லி அப்படின்னா இந்த கேண்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மந்த்து டிஃபைன் பண்ணோம். சப்போஸ் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து 1 டே எடுத்துக்கோங்க அப்படின்னா இந்த கேண்டில்லாம் என்ன மென் எல்லாம் என்ன 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 டிஃபைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டே, அதாவது மார்க்கெட் வந்து 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 க்ளோஸ் ஆகும். அந்த ஒரு நாளுக்கு உண்டான மூமெண்ட்டை வந்து இந்த ஒரு கேண்டில் வந்து எக்ஸாம்பிள் நம்மளுக்கு சொல்லுது. சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த கேண்டில் எடுத்துக்கங்க, இப்போ வந்து 20 April 2022 இன்றைக்கி இந்த கேண்டில் என்ன சொல்லுதுன்னா இன்றைக்கி உண்டான ஒரு மூமெண்ட்டை கொடுக்குது, அதாவது இந்த இன்றைக்கி ஒரு நாளுக்கு உண்டான அந்த ப்ரைஸ் மூமெண்ட்டை வந்து நம்மளுக்கு டிஃபைன் பண்ணுது. சப்போஸ் நெக்ஸ்ட் கேண்டில் 1 ஹவர், எக்ஸாம்பிள் வேறு கேண்டில் எடுத்துக்கோங்க, 1 ஹவர் அப்படின்னா
ஒரு ஒரு கேண்டிலுமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour உண்டான மூமெண்ட்டை வந்து நம்மளுக்கு டிஃபைன் பண்ணும், நம்மளுக்கு சொல்லும். சப்போஸ் இந்த கேண்டில் இப்போ சப்போஸ் வந்து இங்கே நீங்கள் என்ன 10:00 வந்து இருக்கீங்க, 10 to 11 அப்படின்னா அந்த 1 hour உண்டான கேண்டில் ஒரு கேண்டிலாக இங்கே வரும். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைம்ஸ் டைம் ஃப்ரேம்ஸ் இருக்குது. அதாவது நம்ம எப்படிப்பட்ட ட்ரேடர் அப்படி ஃபஸ்ட் நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான டைம் ஃப்ரேம் தான் நம்ம சூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் ஒரு ட்ரேடர் இன்ட்ராடே ட்ரேடர்னா 15 minutes 5 minutes போவேன், ஒரு ஒரு BTST பண்ணுறேன் அப்படின்னா 1 hour போவேன், ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு டேயில் வச்சுப்பேன், ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டர் மாதிரி எப்படி பண்ணால் வீக்லி மந்த்லி யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அது நம்ம தான் சூஸ் பண்ணுவேன் தவிர நம்ம டைம் எப்படி இருக்குது, நம்ம எங்கே ஒர்க் பண்ணுறோம். நம்ம சப்போஸ் வந்து நிறைய பேர் இது பேசிவாக பண்ணுவாங்க, ஃபுல் டைம் ட்ரேடர் விடுங்க, பேசிவாக பண்ணுறவங்களுக்கு நீங்கள் தான் வந்து டைம் ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இண்டிகேட்டர்ஸ், நம்ம மோஸ்ட்லி வந்து இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம், பட் மேக்ஸிமம் தேவைப்படுற இடத்துல 1, 2 வச்சுப்போம். ஸோ இண்டிகேட்டர்ஸ் பற்றி கண்டிப்பாக எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம், இந்த மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான இண்டிகேட்டர்ஸ் தான் இது. நெக்ஸ்ட் அலர்ட். இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸை பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக நிறைய இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா எது நம்ம யூஸ் பண்ணுவோம் அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம், தேவையில்லாததுலாம் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. இதுதான் நம்ம இந்த டூல்ஸ்லாம் நான் கண்டிப்பாக ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற டூல்ஸாக நான் உங்களுக்கு வந்து நான் இங்கே வந்து ஷோ பண்ணிகிட்ருக்கேன். தேவையில்லாத டூல்ஸ்லாம் நம்ம போட்டு குழப்பிக்க வேண்டாம், அதை பற்றி நீங்கள் நாலேஜாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ரீப்ளேன் இருக்குது பாருங்க, இது சூப்பரான ஆப்ஷன். சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ கற்றுட்ருக்கீங்க ஒரு பிகினராக அப்படின்னா நம்ம அனலைஸ் பண்ணுறதுலாம் கரெக்டாக போதா தப்பாக போதான்னு ஒரு டவுட் இருக்குல்ல, நீங்கள் என்ன பண்ணலாம் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த ரீப்ளே ஆப்ஷன் யூஸ் பண்ணி இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த என்ன ஆகுன்னா இந்த அதாவது நீங்கள் 1 hour மினிமம் டைம் ஃப்ரேம்க்குலாம் அதாவது 1 hour போகும்போது நீங்கள் பெய்ட் வெர்ஷன் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த ரீப்ளே ஆப்ஷன் வந்து டெய்லி வீக்லி மந்த்லி அதாவது டெய்லி இருந்த மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீப்ளேவை தொட்டிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சப்போஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டீங்கன்னா சார்ட் இது மாதிரி பாதி ஆகிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் இது மாதிரி ரன் பண்ண ஆரம்பிக்கலாம், ரன் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுக்கு, அதுவும் ஒரு பிகினர்ஸுக்கு உண்டான பர்ஃபெக்ட் டூல்னு சொல்லலாம். நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து சார்ட்டோட லே அவுட் இருக்கும். இந்த மினிமம் இந்த பேசிக் ஃப்ரீ வெர்ஷனில் வந்து 1 layout தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் பெய்ட் வெர்ஷன் வாங்கினீங்கன்னா அப் டு 8 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இது சேவிங் ஆப்ஷன், நீங்கள் அது வந்து ஆட்டோ சேவை. இந்த ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆட்டோ சேவ் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் வந்து இன்றைக்கி சார்ட்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் வந்து பண்ணாலுமே அவங்க ட்ராயிங்ஸ் உங்களுடைய அனலைசஸ்லாம் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது ஃபுல் சார்ட் ஃபுல் வியூ வச்சுருக்கு சார்ட்டு. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த சார்ட்டை வந்து யாருக்காவது ஷேர் பண்ண போகிறீங்க, அதில் ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுக்க போனீங்கன்னா அதுக்குண்டான ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ மேலே எவ்வளோ தாங்க, இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடில் பார்ப்போம். ஸோ இதுதான் மெயினாக நம்மளுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே மேஜராக யூஸ் பண்ணுற டூல்ஸ் வந்து ட்ரெண்ட் லைனுங்க. ட்ரெண்ட் லைன்லாம் ஒன்றும் இல்லை, இது மாதிரி வரையும் இல்லை இந்த இது மாதிரி மேலே இது மாதிரி ட்ரெண்ட் லைன்ஸ் பேட்டர்ன்ஸ் யூஸ் ஆகிற லைன்லாம் வந்து ட்ரெண்ட் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்மளுக்கு மேஜராக யூஸ் ஆகிறது ஒரு டூலு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன்ஸ், நெக்ஸ்ட் ஹாரிசான்டல் லைன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸ் எல்லாம் போடுவோம் உங்களுக்கு தெரியுங்களா. ஸோ அதுக்குண்டான டூல்லாம் வந்து இந்த ஹாரிசான்டல் லைன் சொல்கிறது. நெக்ஸ்ட் இந்த நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் இந்த ரெண்டு டூல் தான் யூஸ் பண்ணுவேன் இந்த இதில். ஓகேங்க, நெக்ஸ்ட் டூல் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும், ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட். மேக்ஸிமம் இதில் நிறைய இருக்கும், நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்து இது ரெண்டு தான், ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் ஃபிப் எக்ஸ்டென்ஷன். அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னா ஒரு ஸ்விங் எடுத்துட்டிங்களே, இப்போ சப்போஸ் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த இடம் இருக்க பாருங்கள், இது வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் எவ்வளோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது தான் வந்து இந்த ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த ஃபிப் பேஸ்டு ட்ரெண்ட் பேஸ்ட் ஃபிப் எக்ஸ்டென்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து டார்கெட் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டார்கெட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு டார்கெட் வைக்கணும்ல, அந்த டார்கெட்டுக்குலாம் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பக்கத்தில் ஸ்டார் மாதிரி இருக்கும் பாருங்க, நீங்கள் ஒரு டைம் அது உள்ளே வந்து கிளிக் பண்ண தேவையில்லை, நீங்கள் உள்ளே வந்துட்டு இந்த ஸ்டாரை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா இது வெளியே பாப்பாக போக ஆரம்பித்தோம் தெரியுதுங்களா. ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரெஷ்லாம் இருக்குது, ப்ரெஷ்ஷு ஹைலைட்டர்ஸ் ரெக்டாங்கிள்லாம். ஸோ இதெல்லாம் எதுக்குங்கன்னா நீங்கள் எதாவது ஹைலைட் பண்ண போகிறீங்க, ஏதாவது வரைஞ்சி வைக்க போகிறீங்க உங்கள் உங்கள் ரெஃபரன்ஸுக்கு அப்படின்னா அதெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்த ரெக்டாங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்வேஸ் மார்க்கெட்லாம் போடும். இப்போ நெக்ஸ்ட் அதெல்லாம் பார்ப்போம். இப்போதைக்கு எதுக்கு மட்டும் தெரிஞ்சுங்க, இந்த சைட்வேஸ் மார்க்கெட் அதுக்கெலாம் வந்து இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதை சொல்ல மறந்துட்டேன் சாரி, இது நீங்கள் ஒரு ஆப்ஷன் இந்த டூல் எடுத்து கிளிக் பண்ணோடனே இங்கே மேலே இது ஒரு பாப்பை பார்க்கும். ஸோ இதோட செட்டிங்ஸ் தான், நீங்கள் இங்கே என்ன பண்ணாலும் போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேண்டுமோ மாற்றிக்கலாம். இந்த இங்கே பாருங்கள் பிளாக் ஏதாவது பிளாக் மாற்றிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு எல்லோ வேணும் எந்த கலர் வேணுமோ உங்களுக்கு மாற்றிக்கலாம். ஸோ அதுக்குண்டான டூல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இந்த திக்னஸ் மாற்ற போகிறீங்க, இந்த லேயரோட திக்னஸ் மாற்ற போகிறீங்க, எல்லாத்துக்குமே இந்த டூல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன், நீங்கள் எதனாவது டெக்ஸ்ட் வச்சுக்க போகிறீங்க, இரேஷன்ஸ் சப்போர்ட்டு ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதனால் ஷேர் பண்ணும்போது எதனால் சொல்ல போகிறீங்க அப்படின்னா அது மாதிரி டெக்ஸ்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் இருக்குது, இந்த கேலவுட் இருக்குது, இதெல்லாம் வந்து யூஸ் ஆகும். கேலவுட் வந்து இந்த மாதிரி இந்த போடுவோம்ல, இது மாதிரி பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ண வந்து டெக்ஸ்ட் வந்துடும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம் டைப் பண்ணிக்கலாம் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு.
நீங்கள் வேணால் கூட ட்ரை பண்ணி இங்கே வச்சுக்கலாம், இது ஒரு சப்போர்ட்டு, இது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஷேர் பண்ணணும்னா அது மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து இது இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் நிறைய இருக்குங்க, இது வந்து அட்வான்ஸ் பேட்டர்ன் சொல்லுவாங்க, பட் நம்ம அதுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. நீங்கள் பேசிக்காக இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் ட்ரேட் பண்ண முடியும், அப்படிலாம் கிடையாது. அட்வான்ஸ் பேட்டர்ன்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் பேசிக்காக ஒரு நாலேஜ் வளர்த்துட்டிங்கன்னா போதும், கண்டிப்பாக ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் நல்லா ஷேர் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் நல்லா ஷைன் ஆக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த ட்ரூல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு ஃபர்தராக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ பேசிக்காக நீங்கள் பிகினராக வரும்போது இதில் கண்டிப்பாக தேவைப்படாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லாங் போர்ஷன் ஷார்ட் போர்ஷன்னு சொல்லுவாங்க, இது நல்ல டூல். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் ஒரு லாங் போகிறீங்க, லாங் ஷார்ட்னு ஒன்றும் இல்லை, லாங்னா பை ஷார்ட்னா செல். ஸோ லாங் போகிறீங்கன்னா இந்த டூல் யூஸ் பண்ணுவோம். இந்த டூல் எதுக்கு டிஃபைன் பண்ணுதுன்னா இந்த இருக்குது பாருங்க, இந்த இடம் இது வந்து என்ட்ரி, இது வந்து உங்கள் டார்கெட், இந்த ரெட் கலர் கீழே இருக்குது ஸ்டாப் லாஸ். டார்கெட்னா நான் இந்த இந்த ப்ரைஸில் வாங்குகிறேன், அதாவது இங்கே 100 ரூபான்ற ஒரு இடத்துல வாங்குகிறேன், 110 ரூபான்ற இடத்துல வந்து எனக்கு வந்து டார்கெட்டாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 100 ரூபான்ற இடத்துல 95 ரூபா வந்துட்டு ஸ்டாப் ஸ்டாப் லாஸ் மீன்ஸ் என்னென்னா எனக்கு வந்து இந்த கீழே வந்துருச்சுன்னா இந்த இடத்த கட் ஆகி வெளியே வந்துடும், என்ன லாஸை கட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்டாப் லாஸ். ஸோ அதுக்குண்டான டூல் தான் இது, அது வந்து லாங்குக்கும் இருக்கும் ஷார்ட்டுக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த டேட் ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது, இது இம்பார்ட்டண்டான டூல். இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் என்னென்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, இப்போ இந்த கீழேருந்து மேலே எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சொல்கிற டூல் இது. எக்ஸாம்பிள் 23.97% ஏறி இருக்குது, எவ்வளோ பாயிண்ட்ஸ் எவ்வளோ ஆறு ரூபீஸில் பார்த்தீங்கன்னா 528 ரூபீஸில் ஏறி இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த டேட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேண்டில்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட் ரேஞ்சுன்னு இருக்கு பாருங்க, இது எடுத்துட்டிங்கன்னா சப்போஸ் இந்த கேண்டில்லேருந்து இந்த கேண்டில் எவ்வளோ நாள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். 42 டேஸ் 24 பார்ஸ் இருக்குது, அதாவது 28 கேண்டில் இருக்குது, 48 நாள். ஏன்னா நம்ம மார்க்கெட்டு வந்து ஒன்லி வந்து 5 டேஸ் தான், சாட்டர்டே சண்டே வந்து எல்லா மார்க்கெட்டு எப்போவுமே க்ளோஸில் தான் இருக்கும் லீவு, அதேமாதிரி கவர்மெண்ட் ஹாலிடேஸும் லீவு தான். ஸோ அதனால் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா 28 நாள் இருக்குது, 28 பார் இருக்குது, 48 நாள் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ இதில் வந்து லீவும் கணக்கில் வரும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து எமோஜிஸ்லாம் வரும், எமோஜிஸ் மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து சிம்பிள்ஸ்லாம் வேணுமா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான டூலுங்க, வெயிட் பண்ணுங்க சாரி. இது இந்த டூல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே தான், சேம் தான், பர்சன்டேஜ் கண்டுபிடிக்குது, பட் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு இது விட்டுட்டிங்கன்னா போயிடும். அந்த டூலுக்கு யூஸ் பண்ணு. நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் மார்க் இருக்குது பாருங்க, இது வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் ஆப்ஷன். சப்போஸ் உங்களுக்கு கேண்டில் வந்து நல்லா தெரியல, ஒன்று ஜூம் பண்ண போகிறீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் மார்க் இருக்குது பாருங்க, இதை எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்சம் இப்படி வச்சிங்கன்னா போதும், ஜூம் அவுட் ஆயிரும், ஜூம் இன் ஆயிரும். ஸோ ஜூம் அவுட் ஜூம் இன்க்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த வந்து ஸ்டேயின் ட்ராயிங் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு டைமும், சப்போஸ் நான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கிறேன், அந்த ட்ரெண்ட் லைன் எடுத்துகிட்டு ஒரு ஒரு டைமுக்கு நான் போய் ட்ரெண்ட் லைன் கிளிக் பண்ண தேவையில்லை, இந்த ஸ்டேயிங் ஆப்ஷன் அந்த ட்ராயிங் மோட் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அப்படியே வரைஞ்சிட்டே போயிட்டே இருக்கலாம், தெரியுதுங்களா. ஸோ அதுக்கு வந்து யூஸ் ஆகிறது அந்த ஸ்டேயின் ஆப்ஷன் மோடு. நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் நீங்கள் நிறைய வரைஞ்சிட்டீங்க, கொஞ்சம் புரிய மாட்டுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு இங்கே இருக்க பாருங்கள், இந்த ஆப்ஷன் இதை நீங்கள் கீழே இருக்க பாருங்கள், அந்த ஐ சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஹைட் ஆல் ஆப்ஷன், ஹைட் ஆல் ட்ராயிங்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஹைட் ஆயிரும், எல்லாம் இந்த மாதிரி பிளாங்க் சார்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் தான். நீங்கள் கிளிக் டெலிட் பண்ண போகிறீங்க சார்ட்டானா, இந்த டெலிட் கொடுத்தா டெலிட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தாங்க பேசிக்காக நம்ம யூஸ் பண்ண, ஏன்னா நிறைய டூல்ஸ் இருக்குது, நம்மளுக்கு தேவையான டூல்ஸ் எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேஜராக ஒரு 6-7 டூல்ஸ் தான் இருக்கும். அது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து நல்லா நீங்கள் ஓரளவுக்கு ஷேர் மார்க்கில் கண்டிப்பாக ஷைன் பண்ணலாம். ஸோ டூல்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ப்ராக்டிஸ் தான், டேரெக்டாக பார்க்க ஈஸியாக இருக்கும், என்ன கோடு மாதிரி இருக்குது, இந்த மாதிரி லைன் மார்க் ஈஸியாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அது அவ்வளோ சிம்பிள் கிடையாது, ரொம்ப ஈஸியும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ எவ்வளோ சார்ட்டாக பார்க்குறீங்களோ, எவ்வளோ எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். ஸோ ஏன்னா எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு இந்த சார்ட்டை பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க, நான் என்னோடய வியூவிலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது எப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி வந்து சார்ட்டை பார்த்துட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த வியூ வந்து எப்பவும் மாறும். ஸோ நெக்ஸ்ட் இந்த பக்கம் பாருங்கள், இங்கே இருக்க பாருங்கள் வாட்ச் லிஸ்ட்லாம் இருக்கும். ஸோ வாட்ச் லிஸ்ட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு எதனா ஸ்டாக் வேணும் அப்படின்னா நீங்கள் போய் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் நான் இங்கே என்னோடய ஸ்டாக்லாம் போட்டு வச்சிருக்கேன், இது வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பிளாங்காக தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஆட் சிம்பிள் கொடுத்துட்டு சப்போஸ் நான் வந்து எனக்கு ஒரு டாட்டா பவர் வேணும் அப்படின்னா டாட்டா பவர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து காட்டும். ஸோ அதில் இருந்து ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்க பாருங்கள், அதை கொடுத்துட்டிங்கன்னா அங்கே டாட்டா பவர் போய் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதாங்க பேசிக்காக அந்த ட்ரேடிங்கோடைய உங்களுடைய யூஸ் வந்து இவ்வளோ தான். நீங்கள் நிறைய சொல்லுவாங்க, நிறைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய வீடியோ, ஸோ நிறைய போட்டு குழப்பிட்டுருவாங்க, பட் அதெல்லாம் தேவையில்லை, இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும் அந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விடுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தி பை ஃப்ரம் ஏகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.